கோவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு கால் கிலோ கோவக்காய் எடுத்து இப்படி நாலாக கீறி வச்சுருக்கிறேன். தொக்கு செய்கிறதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் வரமல்லி, 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, எல்லாத்தையும் 2 நிமிஷம் வறுத்துக்கிறணும். வறுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். கட் பண்ணி வச்ச கோவக்காய் எண்ணெயில் வதக்கிக்கிறலாம். எண்ணெயில் வதங்கிருச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறணும். தக்காளி வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச மசால் பொடி 1 ஸ்பூன். 1 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கிறலாம். வறுத்தரைச்ச நிலக்கடலை பவுடரு, அதையும் வதக்கிக்கிறலாம். கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளி சேர்த்துருக்கு. தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறணும். வதக்கி வச்ச கோவக்காயை ஒன்றா சேர்த்துடலாம். அப்படியே மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறணும். லோ ஃப்ளேம்லே வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டான கோவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.